ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் லாஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் என்னோடய நியூ ஹேர் ஸ்டைல், ஹேர் கட் ப்ளஸ் கலரிங். நான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக வரல. ஸோ இந்த ஒரு சின்ன லுக் சேஞ்ச் ஓவர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன். எஸ் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, கேக் மேக்கிங் அப்போ யூஸ் பண்ணுற மிக்சர், எக்கெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு அண்டு க்ரீம் எல்லாம் நல்லா ஃபாஸ்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன், ரப்பரா இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஒரு ப்ரஷ், பட்டர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அந்த ப்ரஷ். அண்ட் மிக்சிங்க்கு யூஸ் பண்ற இந்த டூல்ஸ், ஸோ இது அண்ட் இது, ஒன் பேர் ஆஃப் இது அண்ட் ஒன் பேர் ஆஃப் இது. அண்ட் ப்ராடக்ட் டீடைல் பாக்ஸை நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த மிக்சர். ஸோ இதில் 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 லெவல் ஆஃப் ஸ்பீட்ஸு. ஸோ இதில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒன்ஸ் பிளக்இன் பண்ணி ஆன் பண்ணால் இது ரன் ஆகும். ஸோ இது நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு போச்சு. பட் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கே நான் வந்துட்டு ஒரு ஸ்மால் கேக் பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது வந்து என்னால் இந்த மிக்சர்லாம் இல்லாமல் எனக்கு பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட், அதனால அந்த டேயில் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு டெலிவரி இப்போ தான் வந்திருந்தது. ஸோ கம்மிங் வீடியோஸில் நான் கேக் வந்துட்டு சிம்பிளாக வீட்டில் ஓவன்லாம் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இதை மெயின்லி வாங்கினது. கேக் பேக்கிங் எனக்கு பிடிக்கும், எனக்கு கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்மளே பண்ணி சாப்பிடலாமே அப்படின்றதுக்காக தான் இது இந்த ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது. அண்டு இதுக்கு முன்னாடி நான் கேக் பேக்கிங் பண்ணியிருக்கேன். எப்போனா வெரி ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் டேஸ் அப்போ என்னோட சிஸ்டருக்கு பர்த்டே வந்திருந்தது. மார்ச்ல குவாரண்டைன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, ஏப்ரலில் என்னோட சிஸ்டரோட பர்த்டே. ஸோ அப்போ நான் வந்துட்டு அந்த கேக் வந்துட்டு பண்ணேன். பட் அதெல்லாம் நான் ஹேண்ட்லேயே தான், ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயினிங்காக தான் இருந்தது. பட் இருந்தாலும் சிஸ்டருக்காக அப்படின்றதுக்காக நான் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணேன். அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக கேக்கே கிடைக்காத டைமில் நான் அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் எனக்காக கேக் பேக்கிங் பண்ண போகிறேன், அதுக்காக தான் இந்த மிக்சர்லாம் வாங்கினது. ஸோ இந்த மிக்சர் யூஸ் பண்ணிட்டு நான் ரெடி பண்ண போகிற அந்த கேக் எப்படி வருது அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். எப்படி எடுக்கிறது, சரி ஓகே, மாட்டினது மாட்டினபடியே இருக்கட்டும். இது இந்த இதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே இருக்கட்டும், நான் எடுக்க ட்ரை பண்ணி உரைச்சி விட்டுற போறேன், அதனால இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஐ திங்க் இது வந்துட்டு மாவு மிக்சிங்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் யூடியூப் ஷார்ட்லயும் அப்படிதான் பார்த்தேன். ஸோ தட்ஸ் ஆல், ஒரு ரொம்ப சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ அவ்வளோதான், சீக்கிரமே நான் வந்துட்டு கேக்கோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணலாமா, இந்த லுக் நல்லா இருக்கா, இல்ல இப்படி பண்றது நல்லா இருக்கா, எனக்கே தெரியலையே. இந்த வீடியோக்கு இப்படியே போயிடலாம், நெக்ஸ்ட் வீடியோ நான் இந்த ஹேர் ஸ்டைல்ல வரேன்.
ஓகே, ஏதோ ஏதோ கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ஓவர். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.